அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, ஸ்தோத்திர பிரிய சூர்யா, கடகப்பிரிய நாரதா என்று பயிர்பட்டையான அதிகாலையில் ஸ்ரான முதலியை சந்தியாவதன கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திர 21 நரம்புகளோடு கூடிய ஓசை ஒளியை தரித்து சகத்த நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரமிட்டுக் கொண்டு தாயில் சிறந்த கோயில் வெள்ளை, தந்தை சொல்மிக்க மந்திர பிள்ளை என்ற அடிப்படையிலே வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை கல் கொண்டு வெள்ளை பவளத்தை வீட்டிறப்பா, வெள்ளை அரியாசமத்திலே அரசரோடு எம்மை அரியாசம் அமர்கிற தாயே அருளில்லாருக்கு அவ்வளவில்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வளவு விலை வருகிறது. அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினால் என் பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசையை பெற்றேன். இப்படி கலைமகள் அடிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துணைக்கப்பட்டுவிட்டு இந்த நாரத பகுதியை ஒரு நாளைக்கு ஓர் கழகம் செய்யவில்லை என்றார். என்னுடைய சிறப்பாகப்பட்டது ஆயிரத்திற்கு குழுவாக விழா கமிட்டி சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பூமாலை பொன்னாரை போற்றப்படும். மல்ல மாலை சொல்லி பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்திய புண்ணிய பூமியாம் நமது முக்குளம் அழகாபுரிவாள் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை ஸ்ரீ கழுவடியாம் ஈரலப்பு சுவாமி மற்றும் இருளாயி அம்மனுடைய 48 மண்டல பூஜை விழாவாக சிறப்போடு நடத்தி வரக்கூடிய கழுகடியா வகைராவை சேர்ந்த பங்காளிகளுக்கும் சம்பந்ததாரர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை கண்டு ரசிக்க வருகை தந்திருக்கூடிய சுற்றுவட்டார நாடக கலா ரசிக்க வரும் மக்களுக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் கண்ணியம் தவறாத கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நல்ல ஒரு நாடக நிகழ்ச்சிக்கு அற்புதமான முறையிலே ஒளிபெருக்கி அமைத்தங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டு கூடிய நமது முடுக்கங்குளம் மண்ணின் மைந்தன் ஆர் எம் சாமி ஒளிபெருக்கு நிலையத்தாருக்கும் அதனுடைய உரிமையாளர் ராஜாராம் அவர்களுக்கும் மீண்டும் இந்த நாடகத்தை நடிகர்களை தேர்வு செய்து அமைப்பு செய்த மாங்குடி மண்ணின் மைந்தன் அன்பு அம்பலத்தாடியுடைய அன்பு சகோதரர் உயர்தர் நந்தகோபால் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்து தொடர்கிறேன். எனது கலைப்படிய நன்றி நன்றியாக கழகத்தை செய்வதற்கு காரணத்தை தேடுவதற்கெல்லாம் காரணமாக திகழக்கூடியவன் யார் என்றால் விநாயக பெருமான். படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தால் இந்த மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவனை விநாயக மூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயக மூர்த்தியை அல்லல் போவும் வைவிலை போவும் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போவும் பூகா தீரம் போவும் நல்ல குணபதிய மாமருடைய கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கைதொழுவக்கா என்று எம்பெருமான் கணபதியை சிந்தி நினைத்து மந்தகாரியத்தை ஆரம்பிக்கலாம். நமோ நாராயண
பிள்ளைகளை தொழுது பிள்ளைகளை நாம் தீர்ப்பான் என்ற நம்பிக்கை. இன்னரை கூட்டு இன்னரை கூட்டு சார் போய் இங்கே வெளியில போயிட்டு. ஆக அற்புதமான இந்த தருவத்திலே கால் வைத்தால் கழகம் அது நாட்கடந்த நன்மைகள்மார்கள். அந்த நன்மையை செய்வதற்கு நாரதன் பொறுப்பேற்றுக் கொண்ட நல்லதொரு வேலைகளை நல்லாரை காண்பது நன்று, நலவிக்க நல்ல சொல் கேட்பது நன்று, இப்படி நல்லார் குணங்கள் வைப்பது நன்று, இந்த நல்லார்களோடு இறங்கி இருப்பது நன்று என்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற நீண்ட இடைவெளிக்கு பெண் இந்த இடைவெளியை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று பகவத்கீதையில் சொன்னானே என் பாட்டன் கிருஷ்ண பரமாத்மா. எத்தனை அவதாரங்கள் அதிலே வச்சா கூர்மா, வாமனா, ரிஷிகேசா, தாமோதரா, பார்த்திபா, பரந்தாமா, வாமா, ராமா, பலராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, மதுசூதனா, எத்தனையோ நாமங்கள். கோவிந்தோ எப்பயா போடுற கோவிந்தா. கண்ணனை வைத்தால் கழகத்துக்கு வழிகை தீர்வான காரணங்களை பார்க்கலாமா? கண்ணா 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 திருப்பாவை வாசகன் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். மாணிக்கே கள்ளாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கடையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இரு சிந்தும் சுவையாகுமா? கடவுள் வாழும் கோவிலே கற்பூர தீபம் கலையிலிருந்து மாடத்திலே முகாரிராக தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும் கைகுலுக்கும் காலவடி வானம்பாடி ஜோடி சேரும் நேரமடி ஆசைகளோடி மகள மறி கொழுந்து வாசம் சாத்தி உன்னுடையேசும் மானோடு பாத மீனோடு சேர மாறாது உன்னுடைய பாசம் இது மறையாது என்னுடைய பாசம். அம்பி வரும் நேரம் வந்த ஒரு ராகம் ஏதேவோ மோகம் இனி தீராதோ தாகம் காமதேவன் ஆலயம் அது காது தெய்வம் ஆயிரம் இருவரின் தோளில் மாலை இரவினில் ராஜலீலை தேவகானம் கேட்கும் மலையில் காமதேவன் ஆலயம் அது காது தெய்வம் ஆயிரம் சொல்லுகிறது மயில பிடிச்சி காடவடைச்சி ஆட சொல்லுகிற சரிகமப்பதனி எனும் சத்த சுரஜாலம் முறையுடனே புரிந்து கொண்டால் சங்கீதமாகும். சரிகமப்பதனி சரிதவமகரிசையும் மனதாய் அறிவாடு
ஒரு பெரிய மனுஷன் போல ஒரு ஏடா பண்றீங்க இப்படி படம் பாக்கலாமாடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாரா பார்த்தாரா நல்லா இருந்துச்சா நான் அதை சொல்லலையா அவங்க பார்த்த விஷயத்த அப்படியே கண்ணு மூடிட்டு சுஷ்மான் சொல்லி ஓடி வந்துட்டு ஏன் தெரியுமா இளைஞர்களை கனவு காண ஐயா சொன்னது இவர் என்ன கனவு காண்டாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இப்படி வழிநோத்த தவறி போயிட்டு இருக்கா நம்ம இளைஞர்கள் அப்புறம் எப்படி நாம நாட்டை சீர்திருத்தப்படப்படும் அப்படின்றக்காக இப்ப ஒண்ணு கிடையாது அப்ப நாடு வல்லரசு நாடா இருந்தா அதுக்கு என்ன செய்யணும் பாருங்க இப்ப சோழ நாடு இருப்பது தமிழகம் தமிழகம் இருப்பது இந்திய பாரத நாடு இந்தியா இருப்பது ஆசிய கண்டத்தை உலக வரைபடத்தை பாருங்க படித்தவருக்கு தெரியும் பக்கத்துல இருந்து இருக்க அமெரிக்க கண்டம் அமெரிக்க நாடு வல்லரசு நாடு எவ்வளவு கலங்காயிருச்சு ஆனா இந்திய நாடு இருந்தா வல்லரசு நாடு ஆகல என்ன காரணம் அப்படின்னா அதற்கு ஒரு சில விஷயங்கள் உண்டுங்க பாக்குற முறை இப்ப ஒரு மனுஷன் இந்த முதுகெலும்பு குனிஞ்சிருந்தா அவனை போய் கூணன் அப்படின்னு விவசாயம் சரி இந்த விவசாயத்தை நம்ம எப்படி முறையா பயன்படுத்துறோம் பாருங்க நெல் விளைகிற பூமியில பூரா பிளாட் போட்டு கல்லு முடிச்சு போய் கிடக்குது விவசாயம் பண்ற வழி இல்ல தமிழகத்தினுடைய ஒரு ஏரியுடைய தகுதி தெரியுமா 2000-5000 ஏக்கர் பாயிர அளவுக்கு தகுதி இருக்குங்க அந்த ஏரிக்கல கூட 200-300 அப்பாற்பட்டு வீடை கட்டிவிட்டு லாரி தண்ணியை வாங்கி குடிச்சிருக்கேன் நம்மளால குடிநீரை பயன்படுத்த மரம் வளர்ப்பும் மழை பெறவும் ட்ரெயின்ல வருது தண்ணி மெட்ராஸுக்கு எங்க இருந்து ட்ரெயின்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்க சொல்லியா சோழார்பட்டை சொல்லியா ஏன்னா இன்னொரு விஷயம் தம்பி இந்த ஏன் இந்த விஷயங்கள் நம்ம சொல்றோம்னா அதற்கு ஒரு சில காரணங்கள் உண்டு நான் சொல்றேன் பாத்தீங்களா செம்மைப்படுத்தணும் மரம் வளர்ப்பு மலைபுறம்னா மரத்து புறம் நம்மளும் 2 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 8 வழிச்சாலும் லட்சக்கணக்கான மரத்தை புறம் வெட்டிக்கிட்டு இருக்கோம் மரம் இருந்தா மலையை ஈர்த்து கொடுக்கும் பூமிக்கு அதுலயும் நம்ம தோத்துறோம் அதனால சுத்தமான காற்று கிடைக்க மாட்டேங்குது தூய்மையான குடிநீர் இல்ல சுகாதாரத்தை பத்தி கூட எடுத்துக்க அந்த நாட்டு எப்படி தெரியுமா ஒருத்தர் மழை ஜலம் கிடைக்கிறானா நவீன கழிப்பறைங்க தப்பி தவறி வகுத்த வலிச்சு ஆத்திரம் சொன்னீங்க ஒரு குத்தை வச்சு உட்காந்துட்டேன்னு தெரியாதமா 5000-10000 அபராதம் போட்டுருவோம் அந்த நாட்டுல நம்ம நாட்டுல அப்படி கிடையாது சந்து வந்து மூல முடுக்கு வீதி வாச காடுகிற எங்கன வேலை குத்த வச்சு வேட்டிச்சாலே குத்த வச்சு உட்காந்துக்க பிரச்சனை இல்லை ஆனா உள்ளே பாத்ரூம் சொல்றீங்களே கவில் கழிப்பறை அதுக்குள்ள உள்ள வந்தாச்சுன்னா 1-5 ரூபா இதுக்கு வந்தா 10 ரூபா கேட்டா நவீன கட்டணம் கழிப்பறை எப்படி நம்மால் வசூல் பண்ற மாதிரி சுகாதாரம் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது கல்வி எடுத்துக்கங்களே கல்வி கரையில கற்பவராசில கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு சொன்னானே ஆனா அந்த கல்வியை வந்து அங்கே முரசு அரசு முறையாக பயன்படுத்துகிறது நம்ம நாட்டுல பூரா தனியா இருக்கு தாரை வார்த்தை கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியாதல்ல இதெல்லாம் இப்படி எல்லாம் சீர்கட்டு போ மது இருப்பாருங்க மது பழக்கம் வேண்டாமையா மது பழக்கம் வேண்டாமையா குடி பழக்கம்னா மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கு கேட்டு போட்டிருக்கான் எல்லாமே சரியாத்தையும் செய்யறீங்க அந்த மதுவை கூட தனியா இருக்கு தாரை வார்த்தை கொடுத்துருக்கான் அந்த நாட்டுல நம்ம நாட்டுல அப்படி கிடையாது எல்லாத்தையும் எடுத்து விட்டு பள்ளி கல்வித்துறை கூட தனியா இருக்கு தாரைப்படுத்தி விட்டு அரசு மதுபான கடையில் கொட்டை எடுத்து போட்டு அரசை நடத்தும் வருமானம் அதுல நிறைய இருக்கு ஆமா 63,000 கோடி சும்மா வருது ஆக நான் ஏன் சொல்றேன்னா இப்படி எல்லாத்திலையுமே நாம வந்து தவறான வழியை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது ஐயா அப்துல் கலாம் கண்ட கனவு எப்படி நாடு வல்லரசு நாடாகும் அதே என்னுடைய கேள்வி உங்களை கேட்கல என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன் நீங்களும் உங்கள் மனசாட்சி இருந்தால் நீங்க உங்க கூட கேள்வி கேட்டுங்க ஏன்னா பகுத்தறிவு ஆண்டவன் மனிதர்கிட்ட கொடுத்துருக்கேன் 6வது அறிவு அந்த பகுத்தறிவு போது இது நல்லது இது கெட்டது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது நடத்தலாம் நடத்தக்கூடாது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவுதான் பகுத்தறிவு அப்ப பகுத்தறிவுக்குரிய மனிதராகப்பட்டவன் தூய்மையான உள்ளத்தோடு நேர்மையா நடந்து விட்டார் நமது இந்திய நாடு கண்டாய்ப்பாக சொல்றேன் 2020 நாடு வல்லரசு நாடாகும் இதை நாம் ஏற்படுத்தக்கூடிய தகுதி ஆனா இதையே இந்த இடத்துல பேசணும் அதுக்கும் காரணம் இருக்கு கதை நடிப்புல பார்த்தா இது சோழ வளநாடு சோர்வடைத்தல் ஒரு வட்டம்
நானூறு சோ என்று ஒரு சொல்லவிக்கு தானே நான் இங்க வந்தேன். அப்ப இந்த சோழ நாடு சூழல் இருக்கிறது, இதுக்கு என்ன காரணம்? பசி பட்டினி பஞ்சம் வரவு எதனாலதான் சரி? ஆண்டவனை கையெடுத்து கும்பிடுவதில் நமது தமிழன் என்று சொல்லக்கூடிய இடம் எப்பொழுதும் சலுக்கதில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமான் ஆண்டவனாகப்பட்ட ஈசவன் படியிலக்கக்கூடிய பரமன், அந்த பரமனுக்கே பூலோகத்தில் பிறந்த ஒரு மனிதன் சோறு போட்டு காட்டியிருக்கிறான், அன்னாபிஷேக விழா நடத்தி காட்டியிருக்கிறான் என்றார். அவன் தான் ராஜராஜ சோழன். அதனால் தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நடத்திய பெருமைக்குடையவன் தமிழன், கண் தோன்ற மண் தோன்ற காலத்துடைய முன் தோன்றிய மூத்த குடி பிறப்பு தமிழன். தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. அப்ப தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாசகத்தை சொந்தக்கார இந்த நாட்டுடைய தளபதியாக இருந்தானா மன்னன், மக்களை ஆளக்கூடியவன், எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவன். அப்படி நல்லவனை உலகம் போட்டக்கூடிய உத்தமனை உங்கள் சார்பிலே, நாட்டு மக்கள் சார்பிலே நல்லதொரு நாயகனை போட்டி நல்லதொரு கழகத்துக்கு வடிவம் நாராக. நந்தி கரடிகளின் நாயகனை நீ வாழ்க,
இனவர்களுடைய பெருமை எல்லாம் எப்படி இருக்கிறது? மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வீப்பந்தோ பூக்கோயிலும் நீத்தாரோ Thank you.
கட்டளைக்காக கண்ணை திறந்தா ஒளி வரவில்லை இவர்களுக்காக. அந்த தெம்பாங்க பாட்டுல கண்ணை திறந்தா ஒளி இல்லை காலை எடுத்தா நட வரல. அரும்பு போனால் அதன் மனம் குன்றாது. அரும்பு அரும்பு அருண் இல்லடா. அரும்பு போனால் அதனுடைய மனம் குன்றாது. கரும்பு போனால் கட்டியும் பாகமாகும். இரும்பு போனால் மதம் கொண்ட யானையையும் வெல்லலாம். நரம்பு கோடினால் நாம் என்ன செய்வோம் அதற்கு. காதல் வயப்பட்டு காமம் வந்த காதல் வயப்படும் போது காமம் பெருக்கெடுக்கும். காமம் ஊட்டெடுக்கும் போது கழுதியில் இன்பம் கிடைக்கும். கழுதிகளில் வந்து இவன் அதிகமா ஈடுபட்டு இருக்கானா என்னாகு கடைசியில் இங்க வந்து இடுப்பு அதை சொல்லுவாங்கல்ல அம்மாள் வாரு துரிய திருப்பிட்டு இன்னைக்கு பாரு இடுப்பு செத்து போயிட்டு வாரு சொல்றாங்க இல்லையா. இன்றும் காதல் நிலைத்திருக்கும் காரணத்தால் தான் காதல் பாடவே ராதா கண்ணை திறந்தா
வீரர்களுக்கா இல்லை தோல்வியிட்டவர்களுக்கா இந்த பாடல்? இதுவாக தான் சரி, அவர்கள் மனசாட்சிக்கு சமர்ப்பணம். ஆயிரம் மலர்கள் மனது கொண்டு இருக்கின்ற தினமான அந்த பூக்களாக நீங்க போய் காதலிக்கல இல்ல நீங்க சொன்ன மாதிரி தெரிஞ்ச ஒரு ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க. காதல்ல வந்து இறைவனை வயப்பட்டிருக்காங்க, காதலில் வயப்படாதவர்கள் யாருமே கிடையாது. காதல் முதல் அதுக்கு வார்த்தை தெரியுமா, அன்புன்னு ஒரு அர்த்தம். நீங்க சொன்னீங்களே காதல்ல நான் வயப்பட்டிருக்கேன் அப்படின்னு, உண்மைதான். காதல்ல அடியில் வயப்பட்டேன். இந்த பிறவிக்கு முதற் பிறவி, இந்த பிறவிக்கு முதற் பிறவி மாயை என்பதை கண்டுபிடிப்பதற்காக காதல் வையப்பட்ட காரணத்தினால்தான் நாரதி என்று ஒரு பெண்ணாக அவதாரம் எடுத்து 60 குழந்தைகளுக்கு நான் தாயானேன் புராண ரீதியாக. இப்ப பிரம்மச்சாரி, ஆனா அதுக்கு முதல் ஒரு பிறவி இருக்கு. இது மூன்றாவது. முதல் பிறவி தெரியுமா அடியன், உலோகத்துல மானிட அவதாரத்தை ஒரு பிறவி எடுத்தேன். அது என்ன பிறவினா கன்னியாகுச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு. இந்த கன்னியாகுச்சம் என்று சொல்லக்கூடிய நாடு ரொம்ப காலமா மழை இல்லாம பூமி வறண்டு புல் பயிரெல்லாம் ஆண்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஜீவங்கள்லாம் அடியக்கூடிய தருவாய் ஏற்பட்டு அப்படியே அல்லோலப்பட்டு அனைத்து விதமான ஜீவங்களும் அந்தரத்தில் ஆடுகின்ற இருக்கு. அப்ப இந்த நேரத்துல கருணை வேண்டுமே, கருணை மொழி ஒழிய வேண்டுமே, இந்த மக்களினுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பூலோகத்துல ஒரு தரிமிழன் கலாபதி என்று சொல்லக்கூடிய ஏகாளி என்று சொல்லக்கூடிய வண்ணார் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தர்கள் குடும்பத்தில் அந்த ஏ தரிமிழன் கலாவதி என்று சொல்லக்கூடிய ஏகாளி குடும்பத்தார்களுக்கு நான் அவதாரம் செய்தேன். எப்படி அப்படி அவதாரம் செய்த பொழுது, அதாவது புறப்படுத்த உடனே அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து வண்ணாத்திக மகனாக அப்படி உருவம் எடுத்த உடனே அந்த நாடு பெடித்தல் பெருமழை 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 பெய்து நாடே அதன் மூலமாக செழிப்பட்டு விட்டது. அதனால் தான் எனக்கு முதல் பெயர் நாரம் என்றால் தண்ணீர். அந்த நாரம் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்த காரணத்தினால் எனக்கு முதல் பெயர் நாரதன் அப்படின்ற ஒரு பெயரை எனக்கு பட்டத்தில் கிடைத்தது. அப்படி பார்க்கும் பொழுது அது முதல் பிரிவு என்னவா? சரி, இப்ப ரெண்டு மூணாவது பிரிவுக்கு வந்துட்டோமே, இப்போ நம்ம சந்திக்கிறோமா இல்லையா? அதனால மலர்களாக எங்களுக்கு மலர்கள் கண்டிப்பா கண்டிப்பா பேஞ்சிருக்கல. ஆனா பேஞ்சிச்சு, காலை தூக்கி வச்சால ராதா செல்வி சும்மா சட்ட சட்ட நின்றுச்சு. ஆயிரம் மலர்களே மலருங்கள், வானிலே வெயிலிலே
பாடலுக்கு ஒரு வரவேற்பு என்றால் உண்மையிலே கைதட்டி ஆரவாரப்படுத்தக்கூடிய கலாவாசிகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து சொன்னால் சந்திப்போர் சந்தித்து சிந்திக்க உங்களை பார்த்து கேட்கறேன்.
உங்களை பார்த்து கேட்கலாமா, உங்களை பார்த்து கேட்கலாமா? அதைத்தான் கேட்கறேன், அதைத்தான் நான் சொல்றேன். உட்கார்ந்து என்னுடைய வேலைகள்ல அப்புறம் நான் கேட்கறது என் கேள்வி.